இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 57 முதல் 66 முடிய மேலும் 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8 நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். கத்தோலிக்க திரு அவையிலே ஒவ்வொரு புனிதருக்கும் அவர்கள் இறந்த நாளைத்தான் விழாவாக கொண்டாடுவார்கள். அந்தோணியாராக இருக்கலாம், சவேரியாராக இருக்கலாம், எந்த ஒரு புனிதருக்கும் அவர் இறந்த நாளை நாம் திருவிழாவாக கொண்டாடுவோம். ஏனென்று சொன்னால், இந்த மண்ணுலகத்தில் இறக்கக்கூடியவர்கள் விண்ணகத்திலே பிறக்கிறார்கள். எனவே அந்த பிறப்பு விழாவை, அவர்கள் இறந்த இந்த மண்ணுலகில் இறந்த நாளை நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். ஆனால் கத்தோலிக்க திருவையில் 3 பிறப்பு பெருவிழாக்கள் மட்டும் கொண்டாடப்படுகின்றன. முதலாவதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா கிறிஸ்துமஸ், இரண்டாவதாக அன்னை மரியாளுடைய பிறப்பு, மூன்றாவதாக இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு. இந்த திருமுழுக்கு யோவான், அன்னை மரியாள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருடைய வரிசையிலே ஒரு இடம் பிடித்திருக்கிறார். ஒரு மாபெரும் இறைவாக்கினர், கடவுளுடைய கைவன்மையை பெற்றிருந்தார். கடவுளுடைய ஆற்றல் இவரோடு இருந்தது. அன்பிற்குரியவர்களே, இந்த திருமுழுக்கு யோவானுடைய தாய் எலிசபெத் அம்மாள் இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது, பேறுகாலம் நெருங்கியது, மகனை பெற்றெடுத்தார், ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார். இந்த பேறுகாலத்திற்காக இன்று எத்தனை பெண்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை குடும்ப தலைவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்கள் வீட்டிலே ஒரு குழந்தை சொல்வோம் வேண்டும் என்று எத்தனையோ பேர் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கருவுறை இயலாத நிலையில் இருந்த எலிசபெத் அம்மாளுக்கு ஆண்டவர் பெரிதும் இரக்கம் காண்பித்து ஒரு குழந்தை செல்வத்தை, அதுவும் இயேசுவும் அன்னை மரியாளும் வரக்கூடிய அந்த பட்டியலில் இடம்பெறும் அளவிற்கான ஒரு மாபெரும் ஒரு இறைவாக்கினரை ஒரு குழந்தை செல்வமாக இந்த கருவுறை இயலாத நிலையில் இருந்த பெண்ணுக்கு கடவுள் கொடுத்தார் என்றால் அது ஆண்டவருடைய மாபெரும் இரக்கம். அந்த மாபெரும் இரக்கம் கருணையும் இதோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் வேண்டி விரும்பி கேட்பதற்கு மேலாகவே கிடைக்கும். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நற்செய்தி சொல்லுகிறது, உறவினர்களும் சுற்றத்தாரும்
அதாவது சுற்றி வாழ்ந்தோரும் இந்த குழந்தையினுடைய பிறப்பு செய்தியை கேள்விப்பட்டு மகிழ்ந்தார்கள். இதோ உங்களுடைய உறவினர்கள், சுற்றி வாழ்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஏளனமாய் பார்க்கலாம். அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் மகிழ்ச்சி அடையும்படியாய் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்களை அவர்கள் முன்பாக உயர்த்துவார். அதே வேளையில ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்ப தலைவனும் தலைவியும் அந்த குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு அன்பை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு தங்களுடைய கருத்துக்களை விட்டு கொடுக்க வேண்டும், தங்களுடைய ஆசைகளை விட்டு கொடுக்க வேண்டும். அதற்கு மேலாக இன்னொரு முக்கியமான காரியம், அந்த விட்டு கொடுத்தலிலும் அந்த ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய அன்பிலும் ஆண்டவருடைய அன்பு கலந்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய திருவுளம் நிறைவேற்றப்பட வேண்டும். பல நேரங்களிலே நாம் என்னோடு இருப்பவர்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது நம்முடைய சுயநலமாக இருக்கக்கூடாது, அது ஆண்டவருடைய திட்டமாய் இருக்க வேண்டும். இந்த குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் என்று விரும்புகிறார் சொல்லப்பட சூழ்நிலையில அந்த குழந்தையினுடைய தாய் சொல்லுகிறார், அவருக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். யோவான் என்று ஏன் பெயரிட வேண்டும் என்றால் இது கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார், இது கடவுளுடைய திட்டம். யூதர்களுடைய வழக்கத்திலே ஒரு தந்தையினுடைய பெயரை தான் அந்த பிள்ளைக்கு வைப்பார்கள். எனவே தந்தையினுடைய பெயராகிய செக்கரியாவை தான் இந்த பிள்ளைக்கும் பெயராய் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சுற்றத்தாரும் உறவினர்களும். அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கே இருந்த அந்த தந்தை செக்கரியா, அவருடைய வாய் திறக்க முடியாமல் இருக்கிறது, அவருடைய நா கட்டப்பட்டு இருக்கிறது. சைகை காண்பித்து அந்த தந்தையிடத்திலே கேட்டார்கள், அந்த தந்தையை மதித்தார்கள். ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்ப தலைவர் உழைக்கவில்லை என்று சொன்னால் அவரிடத்தில் ஏதாவது கருத்து கேட்போமா? கேட்க மாட்டோம். வருமானம் இல்லை, விபத்தினால் அவர் உழைக்க முடியாமல் இருக்கிறது, அவரை மதிக்க மாட்டோம். ஆனால் இங்க பாருங்கள், அவர் பேச முடியாமல் இருக்க, ஆனால் சைகையை காண்பித்து என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இப்படி மதிக்க வேண்டும். அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும். அப்படி மதிக்கின்ற பொழுது இந்த தந்தை சக்கரியாவை பாருங்கள், அவரால் பேச இயலாத ஒரு சூழ்நிலை, அவருடைய நா கட்டப்பட்டு இருக்கிறது. உடனே என்ன செய்கிறார், என் கைகள் அவிழ்க்கப்பட்டு இருக்கின்றன, அந்த கையை பயன்படுத்துகிறார். ஒரு எழுதுகோலை வாங்கி குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதுகிறார். வாய் கட்டப்பட்ட சூழ்நிலையிலே வாய்ப்பை உருவாக்கி எதை பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தி மனைவியை மதித்தார், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். இதைதான் ஒரு தலைவன் ஒரு தலைவி செய்ய வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த குடும்பங்களில மாமனார் மாமியார் அல்லது மனைவி அல்லது கணவன் அல்லது உடன் பிறந்தோர் இவர்களுக்கு பயந்து கொண்டு எத்தனை பெயர்கள் வாய் கட்டப்பட்டவர்களாக அநீதிகளையும் அநியாயங்களும் கண்டுகொண்டும் அமைதியாய் இருக்கிறார்கள். கடவுளுடைய திட்டத்தை கூட வெளியில் சொல்ல முடியாமல் எதற்கு வம்பு என்று ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செக்கரியாவை போன்று வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இதோ இந்த குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதி கொடுத்தார். உடனே அங்கே மகிழ்ச்சி நிலவியது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கடவுளுடைய கைவன்மை அங்கே இருந்தது, கடவுளுடைய பெரிதும் பெரிய இரக்கம் அங்கே இருந்தது. நன்றிக்குரியவர்களே, இதோ இந்த நாளிலே நம்முடைய பிறப்பு மகிழ்ச்சியானதாய் இருக்க வேண்டும். இதோ நம்முடைய குடும்பமும் இந்த திருமுழுக்கு யோவானுடைய குடும்பமாய் அதை போன்று சமாதானம் மகிழ்ச்சியும் நிறைந்ததாய் ஒருவரை ஒருவர் மதிக்கக்கூடியவர்களாய் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய குடும்பமாய் நம்முடைய குடும்பம் வாழ வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய கைவன்மை நம்மோடு இருக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்களை அனுதினமும் அன்பு செய்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வரக்கூடிய எங்கள் வானக தந்தையே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன், எங்களுக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பித்திருக்கிறேன், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏதோ எங்கள் உற்றாரும் உறவினர்களும் மகிழ்ந்து கொண்டாடும்படியாய் எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேரே, எங்களுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்திருக்கிறேரே, நன்றி ஆண்டவரே. ஏதோ குடும்பங்களிலே கணவன் மனைவி பெற்றோர் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும்
உம்முடைய அன்பினால் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்தவும் ஒருவரை ஒருவர் மதிக்கவும் ஆண்டவரே அதன் வழியாக உம்முடைய திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றவும் நீரே இந்த குடும்பங்களில் பிரசன்னமாகி இருந்து ஆசீர்வதிப்பீராக. குழந்தை செல்வங்களுக்காக இதோ இந்த நாளிலே சிறப்பாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எலிசபெத் அம்மாளுக்கு நீர் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தது போல, பேறுகால ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல, ஒரு அருமையான மகனை பெற்றெடுக்கும்படியாய் செய்தது போல, ஒவ்வொரு குடும்பமும் இதோ ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளும் அவர்கள் வேண்டிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் குழந்தை செல்வங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் இரக்கம் காண்பியும். உடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்களோடு தங்கி இருப்பதாக. இதோ நான் கட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய நாவும் அவிழ்க்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாய் திறந்து உரிமைகளையும் நீதியையும் உம்முடைய அன்பையும் எடுத்து சொல்லும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் அருள் கருவிகளாக பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய வேளையிலே அவரை போன்று தைரியமாக உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் சான்று பகரும் இறை வாக்கினர்களாய் எங்களை நீர் தயார்படுத்துவீராக. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே இந்த கொரோனா நோயிலிருந்து நீரே எங்களுக்கு விடுதலையை தாரும், நீரே எங்களை பாதுகாத்தருளும், சிகிச்சை பெறும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் குணப்படுத்தும். இதோ எங்கள் நாட்டு தலைவர்களுக்கும் ஞானத்தினால் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இதோ உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருளும். இஸ்ரேல் மக்களை நீர் 40 ஆண்டுகளாய் வழி நடத்தியது போல, இதோ பசியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் உணவு கொடுத்து நீரே அந்த பிள்ளைகளை வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பெருமாகி அதே உயர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன்.